நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். தாராள மனசுடன் எல்லோருக்கும் உதவக்கூடியவரும் இயல்பாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்ளும் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு ஐந்தாம் ராசியில் புத்தாண்டு பிறப்பதால் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவீர்கள். இதுவரை ஏற்பட்ட மன உளைச்சல், காரியத்தடைகள், வாக்குவாதங்கள் எல்லாம் நீங்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். திறமைகள் வெளிப்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுப செலவுகள் வந்து போகும். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். முன்கோபமும் வரட்டு பிடிவாதமும் விலகும். ஆடம்பர செலவுகளை குறிப்பீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும். பிள்ளையிடம் அன்பு செலுத்துவீர்கள். வைகாசி மற்றும் ஆணி மாதங்களில் வீட்டில் சுப காரியங்கள் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆடி மாதத்தில் உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள். மருத்துவ செலவுகள் வந்து போகும். வாகனத்தை இயக்கும்போது கவனத்தை சிதற விடாதீர்கள். இதனால் சிறு சிறு விபத்துகளும் நிகழலாம். இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஆவணி மாதத்திலிருந்து பொருளாதார முன்னேற்றம் உண்டு. பிரபலங்களின் நட்பும் கிட்டும். வசதி வாய்ப்புகள் பெருகும். சகோதர வகையில் வீண் வாக்குவாதங்களும் மன உளைச்சலும் வந்து போகும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் நிதானம் தேவை. தாய் வழி உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். வழக்குகளில் நல்ல திருப்பும் கிடைக்கும். ஆடை ஆபரணங்களும் சேரும். சண்டைக்கு வந்தவர்கள் சமாதானமாக செல்வார்கள். புது நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். நல்ல இடவசியுடன் கூடிய வீட்டுக்கு மாறுவீர்கள். வியாபாரத்தில் புது முதலீடுகள், ஒப்பந்தங்கள் செய்வீர்கள். போட்டிகள் குறையும். பங்குதாரர்களுக்கிடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும். புது நபர்களின் சந்திப்பு நிகழும். பழைய பாக்கிகளை வசூலிப்பீர்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை முறையாக செலுத்துவீர்கள். வாடிக்கையாளர் கூட்டம் அலைமோதும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். அனுபவம் மிகுந்த வேலையாட்கள் வந்து சேர்வார்கள். ஏற்றுமதி, இறக்குமதி வகையில் ஆதாயம் அடைவீர்கள். புரோக்கரேஜ், கமிஷன், உணவு வகையில் லாபம் தரும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளின் உங்களின் ஆலோசனைகள் ஏற்பார்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். சம்பள பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனத்திலிருந்து புது வாய்ப்புகள் தேடி வரும். கலைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளும் தேடி வரும். கிசுகிசு தொலைகள் விலகும். ஆடம்பர செலவுகளை குறிப்பீர்கள். புது நட்புகளை கிடைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்தில் குரு பகவான் தரும் பலன்கள். இந்த புத்தாண்டு தொடக்கம் முதல் செப்டம்பர் 13 வரையும் மற்றும் நவம்பர் 13 முதல் வருடம் முடியும் வரை குரு 2 தொடர்வதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். விலையுயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள். வழக்குகள் சாதகமாக முடியும். உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும். மகனுக்கு உயர்கல்வி, உத்தியோகம் நல்ல விதத்தில் முடியும். மகனின் திருமணத்தை சிறப்பாக நடத்துவீர்கள். அடகில் இந்த நகையை மீட்பீர்கள். பாதி நின்ற வீடு கட்டும் பணியை தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். பழைய கடனில் ஒரு பகுதியை தந்து முடிப்பீர்கள். செப்டம்பர் 14 முதல் நவம்பர் 12 வரை குரு 3 வீட்டில் மறைந்திருப்பதால் சில காரியங்களுக்கு 2-3 முறையும் முயன்று முடிக்க வேண்டி வரும். உங்கள் இயல்புக்கு மாறாக நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு சிலரை கடித்துக் கொள்வீர்கள். இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்தில் ராகுகேது தரும் பலன்கள். வருட பிறப்பு முதல் 2002 வருடம் மார்ச் 20 வரை கேது பகவான் 12 வீட்டில் நிற்பதால் திடீர் பயணங்கள் அதிகரிக்கும். ராகு 6 வீட்டில் நிற்பதால் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். மலைக்கில் வெற்றியும் உண்டாகும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் உதவுவார்கள். 2022 வருடம் மார்ச் 21 முதல் வருடம் முடியும் வரை கேது லாப வீட்டிற்கு வருவதால் சேர் மூலம் பணம் வரும். திடீர் யோகம் உண்டாகும். மூத்த சகோதரர்கள் பாசமாக இருப்பார்கள். சொத்து சிக்கல்கள் பேச்சுவார்த்தை மூலம் சரியாகும். ராகு 5 வீட்டிற்குள் வருவதால் பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்படும். ராகு 5 வீட்டிற்குள் வருவதால் பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் மன உளைச்சலும் வரக்கூடும். சொந்த பந்தங்களுடன் மோதல் போக்கு ஏற்படும். குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டியும் வரும். தமிழ் புத்தாண்டு வருடத்தில் சனி பகவான் தரும் பலன்கள். இந்த ஆண்டு முழுக்க சனி 2 அமர்ந்து பாதச்சனியாக இருப்பதால் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து பாருங்கள். பிள்ளைகளின் முரட்டுத்தனத்தை அன்பால் மாற்றுங்கள். கற்பிணிகள் கவனமாக செயல்படுங்கள். கண் காது வலி வந்து செல்லும். பல்லீரு வலிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனையை அறிவுபூர்வமாக அணுவது நல்லது. ஆக மொத்தத்தில் இந்த பிளவ வருடம் உங்களுக்கு அரைகுறையாக இருந்த விலைகளை முடிக்க வைக்கும். பொருளாதார வளர்ச்சியையும் குடும்பத்தில் மறுமலர்ச்சியையும் தருவதாக அமையும். உங்களுக்கான வழிபாடு. தனுசு ராசி அம்பர்களுக்கு அம்மன் வழிபாடு நன்மைகளை சேர்க்கும். ராகு 5 நிற்கும்போது ஏற்படும் சங்கடங்களை விளக்க நீங்கள் துர்க்கையை சரணடைய வேண்டும். வெள்ளி, ஞாயிறு, பௌர்ணமி தினங்களில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சர்க்கரை பொங்கல் படித்து துர்காதேவியை தானித்து வழிபட வேண்டும். அப்போது மகிஷாசுர மர்த்தினி பாடல், அபிராமி அந்தாதி ஆகியவற்றை பாடி வழிபடலாம். ஒரு செவ்வாய்க்கிழமை என்று பட்டீஸ்வரன் துர்க்கையை தரிசித்து வழிபட்டு வாருங்கள். இதனால் அன்னையின் அருளால் உங்களுக்கு அல்லல்கள் நீங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.